உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். ஆர்வமுடன் மனுக்களை தாக்கல் செய்யும் வேட்பாளர்கள். தேர்தலை முன்னிட்டு களை கட்டும் சுவரொட்டிகள் தயாரிக்கும் பணி. வழக்கத்தை விட பல மடங்கு ஆர்டர் கிடைத்துள்ளதால் உற்சாகத்தில் அச்சக உரிமையாளர்கள். புதுச்சேரியில் இன்று முதல் பள்ளி கல்லூரிகள் திறப்பு. வருகை பதிவேடு கட்டாயமில்லை என அறிவிப்பு. ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் புலி அமோக விளைச்சல், விலை குறையும் என விவசாயிகள் தகவல். மேட்டுப்பாளையம் மலை ரயில் பாதையில் யானைகள் வனத்துக்குள் செல்ல தடையாக இருந்த தடுப்பு சுவரை இடிக்கும் பணி. ரயில்வே நிர்வாகத்துக்கு விலங்கின ஆர்வலர்கள் பாராட்டு. தஞ்சையில் பூட்டிய வீடுகளில் கொள்ளையடித்த கும்பல். கர்நாடக மாநில வனப்பகுதியில் பதுங்கியிருந்தபோது தஞ்சை தனிப்படை போலீசாரால் கைது. அரசு மதுபான கடைகளுடன் இணைந்த அனைத்து பார்களையும் 6 மாதங்களில் மூட வேண்டும். டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தின் வடகடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் நாளை மறுநாள் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.